பரகை கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ மனசு. சைராம், ஒரு சில விஷயங்கள் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ஆடியோ. நம்ம லைஃப்பில் நிறைய பேர் சில விஷயத்தை மறக்காமல் இருக்கீங்க இல்லையா? அந்த விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஆடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம மனசில் மூணு விதமான மனசு இருக்குது. மேல் மனம், அடி நடுமனம், அண்டு அடிமனம். இந்த மேல் மனத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே சந்தோஷமான விஷயங்களை மட்டும் வச்சுருக்கோம், மனசில் பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணாது. இந்த நடுமனம் இருக்கு இல்லையா, அந்த சப்கான்சியஸ், இந்த நடுமனத்தில் தேவையில்லாத பதிவுகள், அதாவது நம்மளை லைஃப்பில் ஏதோ பார்த்து பயந்துருப்போம், யார்கிட்ட கோவப்பட்டிருப்போம், யாராவது பழி வாங்கணும்னு நினைப்போம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த நடுமனசில் பதியும். அடிமனம் அப்படின்றது நம்மளுடைய ஆழ்ந்து திங்க் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த அடிமனசை தொடர்றது தான் நம்மளுடைய மெடிடேஷன், இது மாதிரியான விஷயங்கள். அடிமனசில் இருந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். மேல் மனத்தில் இருக்கிறது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. நடுமனம் அப்படின்ற ஒரு அந்த மனத்திலிருந்து தான் நமக்கு வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சொசைட்டியில் நம்ம சொசைட்டியில் ஏதோ ஒரு இடத்துல அளவுக்கு அதிகமான ஒரு பாதிப்பை நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருப்போம். நமக்கு வந்து எங்கேயாவது கடன் வாங்கியிருப்போம், அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார், நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுவார், நம்ம அவர் மேலே கோவப்படவும் முடியாது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த நடுமனசில் ஆழமாக பதிஞ்சிடுது. அப்போது யாராவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல உங்களை அவதூறாக நிறைய விஷயங்கள் பேசுனாங்க, உங்களை அவமதித்தாங்க, உங்களுடைய தனித்தன்மையை பாதிக்கிற அளவுக்கு கௌரவ குறைச்சலாக நடத்துனாங்க அப்படின்னா, இது எல்லாம் எங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும்னா, நடுமனசில் ரிஜிஸ்டர் ஆகும். இதுதான் வாழ்க்கையில் முன்ன வச்ச ஒரு எந்த ஒரு காலையும் பயந்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இது இப்படி போனால் இப்படி நடந்துடுமோ, ஒரு வேளை இது கிடைக்காமல் போயிடுமோ, அவர் வந்து அவர் கூட நம்மளால் பேச முடியுமா, ஒரு வேளை சொன்ன தேதியில் பணம் அங்கேருந்து வருமா, சொன்ன தேதியில் நம்ம பணம் திருப்பி கொடுக்க முடியுமா, ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த நடு மனசில் தான் ஆழமாக பதிஞ்சிடுது. இதுக்கு காரணமும் நம்ம தான். அப்போது ஒவ்வொரு டைம்லேயும் இனிமேல் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்ம நடு மனசில் இந்த பதிவுகளை அங்கே கொண்டு போகாத அளவுக்கு, யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா, மனசை ஃபுல்லாக நான் சந்தோஷமாக இருக்கேன், அப்பா என் கூட இருக்காங்க, எல்லாரும் என் மேலே அன்பாக இருக்காங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, என்னுடைய சாயப்பா என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டார், என்னை அவர் குழந்தையாக பார்த்துக்கிறாரு, அவரோட மடியில் தான் நான் உட்காந்துருக்கேன், இது மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த நடுமனசில் எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் தங்காது. நெகட்டிவ் வைப்ரேஷனோட பிறப்பிடமே அந்த நடுமனசு தான். அந்த நடுமனசில் என்றைக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு பதிவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பதிவை இது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை அந்த நடு மனசில் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி தான் நமக்கு. அதாவது நடுமனசில் பதிவு பண்ணாமல் இருக்கிறவங்க வாழ்க்கையில் பயப்படாத மக்கள் தான், நடுமனசில் எந்த ஒரு பதிவும் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருப்போம், அவர் வந்து திட்டிருப்பார், நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருப்பீங்க, இருந்தாலும் அவர் ரோட்டில் போவார், அவர் படுக்க சிரிச்சுக்கிட்டே போவார், எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே போவார். ஆனால் நம்ம வந்து தப்பே பண்ண தெரியாது, அவரை பார்த்து பயந்துருப்போம், பணத்தையும் திருப்பி கொடுத்துருப்போம், அவருக்கு நமக்கு எந்த விதமான உறவு முறையும் கிடையாது,
ஒரு பகை வந்துச்சு, அந்த பகையை தீத்தாச்சு, பகையை தீர்க்கறதுக்கு உண்டான பணத்தையும் கொடுத்தாச்சு. ஆனாலும் நம்ம மனசு ஒரு பயப்படுதுன்னா அது நடு மனசில் இருக்கிற பதிவு தான். அதனால் லைஃப் ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பதிவுகள் வராமல் இருக்கலாம். இந்த பதிவு தான் ஃப்யூச்சரில் உங்களை பெரிய அளவில் உங்களோட முன்னேற்றத்துக்கு பெரிய தடையாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருடைய ப்ராப்ளம் தடிப்பட்ட முறையில் கேட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக ப்ராப்ளம், ஆனால் ரிலேட்டடாக வந்து ஒரே ஒரு விஷயந்தான், பயம் ஒன்று வச்சு தான் எல்லா பிரச்சனைகளும் வருது, சுற்றி சுற்றி வருது. இந்த பயத்தை தான் நம்ம வந்து போக்கணும். முதல்ல அந்த மனசில் இருக்கிறத இனிமே எடுத்துடணும். இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம அது மாதிரியான நாட்களை அமைச்சிக்கணும். எதுவாக இருந்தாலும் நம்மளை மீறி எதுவும் செய்யாது அப்படின்றத நம்ம உணரணும். எதை வந்தாலும் தாங்கிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி நடந்துருச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை. அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அது பெரிய ஒரு பெனிஃபிட்டாக வரணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சாய்ராம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க, இந்த மாதிரி வந்து கடன் அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டேன், எனக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய விஷயம் நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆடியோ கேட்டேன். அதுக்கப்புறம் பதறி அடிச்சுட்டு எகைன் கேட்டேன் அவங்கக்கிட்ட என்ன ஆச்சுங்க அப்படின்னு. அவங்க சொல்லக்கூடிய ஒரு மிராக்கல்ஸ் என்னென்னா, அப்போ எந்த அளவுக்கு ஆழமாக நம்ம நடு மனசில் உட்காந்துட்டுருக்காருன்றதை பாருங்கள். ஆனால் மிராக்கல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் உண்மையை. என்னென்னமோ பேசுவார், என்னென்னமோ சொல்லுவார் அப்படின்னு நிறையா ஆடியோ கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்க சாய்ராம் அப்படின்னு. பட் கடன் கேட்டு வந்தவங்க வந்திருக்காங்க, வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க, தண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, 10 நாளில் கூட சீக்கிரம் கொடுத்து முடிச்சிருங்க சொல்லிட்டு போயிட்டார். இது மிராக்கிள்ஸாக இல்லையா? இது இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் இது மிராக்கிள்ஸாக தெரியும். மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து வீணான பயம், அப்படி என்ன பண்ணிடுவாங்க, என்ன செய்யிடுவாங்க, தலைவலி நமக்கு வந்தால் தான் அது வழியாக தெரியும், அடுத்தவங்களுக்கு வந்தால் தலைவலி தானே, மாத்திரை போட்டு தூங்குன்னுவாங்க. சில பேர் அமைதியாக ரெஸ்டெடு ஏதோ திங்க் பண்ணுறதால தான் தலைவலியாக இருக்குமோ அப்படின்வாங்க. அட்வைஸ் பண்ணுறதுக்கு இங்கே கோடிக்கணக்கில் இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்டால் நம்ம பக்கம் திரும்ப மாட்டான், ஆனால் அட்வைஸை மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லுவான், வேலை வெட்டிலாம் விட்டு. அது மாதிரியான வாழ்க்கையாக போயிடுச்சு. அட்வைஸ் பண்ணுறது தப்பு இல்லை, பட் வந்து நம்மளுடைய ஒரு அந்த உணர்ச்சிகள், அவங்க இருக்கிற எமோஷ்னல்ஸ் எல்லாம் அந்த நடு மனசில் பதியுது. அந்த நடு மனசில் பதியும் போது தான் அந்த வலி வேதனை அளவுக்கு அதிகமாக போயிடுது. என்ன செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி அந்த பயத்தில் அவங்க இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள்ஸ் நம்ம சாயப்பா கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டைம் நான் ஆழ்மனம் நடுமனம் இதை பற்றி பேசிகிட்ருக்கேன். ஆனால் நம்ம யூடியூப் ஃபேமிலியில் நிறையா சாய்ராம்ஸ் அதை தாண்டி வந்துட்டோம். எல்லா அடிமனசோ உள் மனசோ வெளி மனசோ எல்லா மனசுலேயும் அப்பா கம்பீரமாக உட்காந்துருக்காரு. அந்த கம்பீரம் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறதால தான் அவர் நம்பிக்கையாக உட்காந்துருக்காரு. நம்பிக்கை இல்லைன்னா அந்த சேரை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர். அந்த ஒரு நம்பிக்கையை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் சும்மா இருக்கீங்களோ அப்போல்லாம் ரிப்பீட்டடாக இது மாதிரியான வேர்ட்ஸை வந்து பேசிக்கிட்டே இருங்க. அப்பா என் கூட இருக்காரு, என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு, நான் நிம்மதியாக இருக்கேன், நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன். உங்களுடைய கனவு நல்ல வேலைன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்கோ அந்த வேலையை வச்சு நினச்சிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனி வச்சுக்கோங்களேன், எக்ஸ்னு ஒரு கம்பெனி, அது வந்து உங்களுக்கு ட்ரீமாக இருக்கும். அந்த கம்பெனியில் நான் மேனேஜராக இருக்கேன், நல்ல அன்பான ஸ்டாஃபுங்க, எல்லாரையும் அன்பாக அரவணைச்சு நான் வேலை வாங்குகிறேன். எனக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, விருப்பமானவங்க கூட எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்குது, காரு பங்களா எல்லாம் இருக்குது,
அப்படின்ற மாதிரி நம்ம என்னென்னலாம் மனசில் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குமோ அது எல்லாத்தையும் உங்கள் அடி மனசில் சாரி நடு மனசில் போட்டு திணிச்சிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையுடைய பாசிட்டிவ் எப்படி இருக்குதுன்னு. சிம்மாசனம் போட்டு நம்ம சாயப்பாவை உட்கார வச்சு மாலை போட்டு அவருக்கு ஆரத்தி நம்ம மனப்பூர்வமாக எடுக்கலாம். இதெல்லாம் செய்யுங்க. கோபம் வந்தாலும் சரி பயந்தாலும் சரி இது எல்லாம் நடுமனசருடைய வேலை தான். அதை தூக்கி எரிஞ்சிருங்க. ஒரு இடத்த ஃபுல் பண்ணாதான் அந்த இடம் அதை விட்டுட்டு போகும். சுத்தமாக எதையும் எடுக்க முடியாது. மனசுன்னா எண்ணங்கள் இருக்க தான் செய்யும். எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நல்ல எண்ணங்களை வளர விடலாம். நல்ல எண்ணங்களை வளர விடணும்னா நம்ம என்னெல்லாம் நினச்சிட்ருக்கோமோ அதெல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆனால் தான் நடுமனசில் இருக்கிற நெகட்டிவ் போகும். தப்பு பண்ணுறவன் தப்பு பண்ணாதவன், தப்பு பண்ணுறவன் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கான், அவன் நடுமனசில் எந்த பயமும் இல்லை. தப்பு பண்ணாதவன் பயந்து பயந்து இருக்கான். அதாவது தப்பு பண்ணாதவன் தப்பு பண்ணவனை பார்த்து பயப்படுறான். ஏன்னா அந்த ஆழமான பதிவு. நேச்சுரலாக யார் யாரை பார்த்து பயப்படணும்? தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். இன்றைக்கி தப்பு பண்ணுறவங்களாம் ஈகின்னு சிரிச்சுக்கிட்டே தான் போகிறாங்க, சிரிச்சுக்கிட்டு தான் வராங்க. ஆனால் நம்ம தான் பயந்து பயந்து ஐயோ அவன் நாசமாக போயிடுவான், அவன் அழிஞ்சு போயிடுவான், இது மாதிரி சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனசில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மாதிரியான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வைக்கக்கூடாதுன்னு. கோபமாக இருக்கான், நான் கோபமாக இருக்கேன்னா நீங்கள் கோபமாக தான் இருப்பீங்க. நாசமாக போயிடுனா நீங்கள் நாசமாக தான் போவீங்க. நீங்கள் என்ன வார்த்தைகள் சொல்கிறீங்களோ அது மற்றவங்களுக்கு ஆகாதுங்க, அது உங்களுக்கு தான் ஆகும். அதுக்கு பதிலாக நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், எனக்கு வருமானம் நல்லா இருக்கு, வருமானம் போதும், இது மாதிரியான விஷயங்களை நடு மனசில் பதிய விட்டுக்கிட்டே இருங்க. நிறைய பேருடைய பிரச்சனையாக இருந்தால் சாபம் ஒன்றுறது, நீ அழிஞ்சு போயிடுவேன், நீ கட்டையில் போயிடுவேன், அப்படி இப்படி இந்த வார்த்தை தான் உங்களுக்கே வந்து வருது. நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அதுவாக நீங்கள் ஆகுறீங்க. உங்கள் நடு மனசில் எதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கனால யோகா பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணுறேன்னு, ஏன் வளமெல்லாம் புரிஞ்சிக்க முடியறதில்ல. யோகா மெடிடேஷன் ஒரு கலை. அந்த கலையை வந்து எதுக்காக பண்ணுறோம், நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மனசு எப்படி நினைக்குது, அது எந்த மனசு நடக்குது, யார் யாருக்கு இந்த ஆள் மனசு நடு மனசு மேல் மனசுன்றது தெரியும், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ இடத்துல கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து அப்படியே தெரிஞ்சாலும் அது உள்ளே வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை நம்ம கைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸான விஷயம் எக்கச்சக்கமாக நடக்கும். ஸோ அதுக்கு தான் கேட்டேன் நான். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு நோயை தெரிஞ்சு வச்சுருக்கோம், அதுக்கு தகுந்த மாத்திரை மருந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் உடம்புல இருக்கிற நோய் எத்தனையோ லட்சக்கணக்கான நோய்னு கூட சொல்லுவாங்க, ஆனால் நம்ம மனசில் இருக்கிற நோய் கோடிக்கணக்கில் நோய் இருக்குது. நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் வேறு மாதிரி வேலை செய்யுது. எதுக்காக பதட்டம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தான் காரணமே. இருக்கிறதுலே மனவியாதி தான் அளவுக்கு அதிகமான வியாதி. அது இந்த காலத்தில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல, இப்போ 5th ஸ்டாண்டர்டே பப்ளிக் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இன்னி குழந்தைங்களுடைய ஸ்ட்ரெஸ் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல. அதனால் எப்பயுமே வந்து குழந்தைங்க மாதிரி இருக்க சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. குழந்தைங்க மாதிரி இருந்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு தான் இப்போ அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம நடு மனசில் எதையும் ஏற்றுக்க வேண்டாம். நல்ல நல்ல விஷயங்களை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எது மாதிரிலாம் நீங்கள் நினைக்கணும்னு அதை நினைங்க. வாழ்க்கையில் நல்ல அழகாக சந்தோஷமாக நம்ம வாழலாம். நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் சாயப்பா நம்ம கூடவே இருக்காங்க. அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஜெய் சாய்ராம்.